இணையாக தென்னிந்தியாவிலே நமக்கு கிடைத்த கலைபொக்கிஷம் பாலா, தம்பி பாலா அவர்கள், பாலா உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கூடிய திருச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1984 நான் தயாரிப்பாளராக அடிவைத்த காலத்தில் எனக்கு பக்க பலமாக இருந்து கதாநாயகன் நடித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்த கதாநாயகன் தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். அந்த படம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே என்னவோ தெரியாது, அவங்க அப்பா அடிக்கடிக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு வருவார். என்னுடைய பாங்கை பார்த்துவிட்டு அவர் அர்ஜுனை அழைத்து, தமிழ்நாட்டிலே உனக்கு மூத்த சகோதரன் தானு தான், ஆகவே என் குடும்பத்தில் மூணு பிள்ளைங்க, அதில் முத புள்ள தானு அப்படின்னு சொல்லி மகிழத்துக்கு நெகிழத்துக்க அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அன்றிலிருந்து என்றும் அர்ஜுன் குடும்பம் எங்களது குடும்பமாகவே கருதுகின்றேன். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, அந்த நேரத்தில் 100 அடி கட்டுவிட்டு எழுதி வைக்க சொன்னால் ஜெயராஜ் கோபால் அவர்கள் 75 அடி கட்டுவிட்டு எழுதி வைத்து விட்டார். நான் வந்து அந்த காலத்தில் 90 அடி தான் உயரமான கட்டுவிட்டு வைத்த பழக்கம் உண்டு, ஆகவே 10 அடி சேர்த்து முதன்மை இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டவுட்டை எடுத்து வேலூர் அலங்கார் தியேட்டருக்கு தந்துவிட்டு 100 அடி கட்டவுட்டை எழுதி வச்சு டிரைவிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி வச்சேன். அந்த கட்டவுட் வைக்கிறதுக்கு பெரிய பிரச்சனைகள் உருவாகும் போதெல்லாம் திரையுலகின் தந்தை டிஆர் அவர்கள் பக்க பலமாக இருந்து கார்பரேஷன் கமிஷனர் சொல்லி ஒரு 3 மாதங்கள் அதை இருப்பதற்கு உத்தரவு வாங்கி தந்தார். ஆகவே இந்த நினைவு நாளில் நான் நிகழ்வுகளோடும் அந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். அர்ஜுன் தொட்டுகின்ற அத்தனை இயக்கக்கூடிய படங்கள் அத்தனையும் வெற்றி படங்களாகத்தான் இந்த திரையுலகுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல்தான் இந்த திரைப்படமும் திரையுலகுக்கு மட்டுமல்லாமல் திரையரங்கத்தாருக்கும் விநியோகத்திற்கும் ஒரு வற்றாத அமுத சுரப்பியாக இந்த படம் வசூல் சாதனையடையும். என்னவோ தெரியவில்லை, முதல் நிகழ்வே மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்வாக முகுந்த் வரதராஜன் அவருடைய பயோகிராஃபியை போட்டு காண்பிக்கும் பொழுது, நான் சிறைச்சாலை படத்தை தயாரித்த அந்த ஒரு நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு சிறப்பினை செய்த முகுந்த் அவர்களுக்கு உண்மையிலேயே வரதராஜன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன். தோன்றி புகழோடு தோன்றுகின்ற வல்லவர் வாக்கு கணங்க தோன்றிய புள்ளதான் உங்கள் முகுந்த். அப்படிப்பட்ட புள்ளையை ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன்மகனை நாட்டுக்காக உயிர் நீத்த போராளி என்ற தாய் தந்தையராக நீங்கள் பெரிய பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். இந்த நாடே உங்களுக்கு தலை வணங்குகிறது. அர்ஜுன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன், தேசப்பற்று ஊக்குவிப்பதற்காக நீ அத்துணை சிறப்பான படங்கள்லாம் தந்திருக்கிறாய். இன்று நீ போட்ட இந்த குறும்படம், இந்த படத்துன் உலகமெல்லாம் விளையிடும் பொழுதெல்லாம் இந்த குறும்படத்தையும் முன்னோட்டமாக முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு காணிக்கை என்று போட்டு இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்க வருமாறு உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு இது 8வது படம் என்று சொல்கின்றாய், இது 8வது படம் 8த்துக்கும் வெற்றி எதிரொலிக்கும் படமாக அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.